SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal aan mega sutrula munpadivukku 8008 800 800. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வெள்ள இழப்பீடு முழுமையாக சென்றடைய வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டு வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் பல லட்சம் வீடுகள், கட்டிடங்கள், மின்சாதன பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக அவர் கூறினார். வெள்ளம் பாதித்த வீடுகளில் கழிவுகளை அகற்றி தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குவது உள்ளிட்ட செலவுகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும் எனவும் மொத்தத்தில் 20,000 கோடி ரூபாய் வரை பொருளாதார பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் ஜெயசீலன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பேரிடரால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ள அவர், மத்திய அரசின் துணையோடு தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு தொற்று நோய் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் கள ஆய்வு செய்து இழப்பீட்டை 2 மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டுமெனவும் அனைத்து வகையான கட்டிடங்களின் உறுதித்தன்மையை விரைந்து பரிசோதிக்க வேண்டுமெனவும் ஜெயசீலன் வலியுறுத்தியுள்ளார்.